வணக்கம். ஏழ்மையை விரட்டும் பிரதோஷ விரதம். சிவனை வழிபட ஏற்ற காலம் சாயாரட்சை. அதிலும் சிறந்தது சோமவாரம். அதனினும் சிறந்தது மாத சிவராத்திரி. அதனினும் சிறந்தது பிரதோஷம். பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள். ஏழ்மை ஒழியவும் நோய் தீரவும் கெட்ட நோய்களின் துயர் மடியவும் பிரதோஷ வழிபாடு சிறந்ததாகும். பிரதோஷ பூஜையின் போது அபிஷேக பொருட்களால் விளையும் பலன்கள் பால் நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் பல வளமும் உண்டாகும். தேன் இனிய சாரீரம் கிட்டும். பழங்கள் விளைச்சல் பெருகும். பஞ்சாமிர்தம் செல்வம் பெருகும். நெய் முக்தி பேறு கிட்டும். இளநீர் நல்ல மகற்பேறு கிட்டும். சர்க்கரை எதிர்ப்புகள் மறையும். எண்ணெய் சுகவாழ்வு. சந்தனம் சிறப்பான சக்திகள் பெறலாம். மலர்கள் தெய்வ தரிசனம் கிட்டும். பிரதோஷ வழிபாடு பலன். ஞாயிறு பிரதோஷம் சுபமங்கலத்தை தரும். திங்கள் சோம பிரதோஷம் நல்லெண்ணம் நல்லருள் தரும். செவ்வாய் பிரதோஷம் பஞ்சம் வறுமை பட்டினி அகலும். புதன் பிரதோஷம் நல்ல புத்திர பாக்கியம் தரும். வியாழன் பிரதோஷம் திருமண தடை விலகி மாங்கல்ய பலன் கிட்டும். வெள்ளி பிரதோஷம் எதிரிகள் எதிர்ப்பு விலகும். சனி பிரதோஷம் அனைத்து துன்பமும் விலகும். தினசரி கோயிலுக்கு சென்று வழிபட்டால் பஞ்சமா பாவங்கள் விலகும். ஒரு சனி பிரதோஷ வழிபாடு 108 சிவபூஜை செய்த பலன் உண்டாகும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.